சாதா மரத்தில் கல்லடி விழ போகிறதில்ல, காய்க்காய்ச்சா தான் அந்த காய்க்காய்க்க கல்லடி விழும். அதனால் பிஜேபி வந்து இவ்வளோ நாளாக இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டில் வந்து கால் ஊனுது வேர் ஊனுது நல்ல ஒரு நல்ல நிலைமைக்கு வளருதுன்றதால விமர்சனங்கள் வரதான் செய்யும். அந்த விமர்சனத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற தலைவர் தான் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். தாங்கினா தான் விமர்சனத்தை தாங்கினா தான் ஒரு கட்சி வளர முடியும். இப்போ அண்ணா திமுக திமுக இந்த கட்சிகள் ரெண்டும் தான் மாறி மாறி ஆட்சி ஆண்டுன்னு இருக்குது. இப்போ புதுசாக ஒரு கட்சி வந்து அந்த இடத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி பெறுதுன்னு சொன்னால் அப்போ விமர்சனம் வரதான் செய்யும். இப்போ இந்த திமுகவுக்கெல்லாம் முன்னும் ஆரம்பத்தில் விமர்சனம் இல்லைங்களா, இருக்குதானே செய்து. ஒரு ஊழலை எதிர்த்து கட்சி வளர்க்குறாரு, அந்த ஊழலை ஒழிக்கணும், திமுகவில் ஊழல் அதிகமாகிடுச்சு, அந்த ஊழலை எதிர்க்கணும்னு நினைக்கிறாரு. மக்கள் அதை வரவேற்கிறாங்க. வேற ஒரு கட்சியில் போயிட்டு ஒரு திமுகவில் வந்து ஒன்று பணபலம் இருக்கணும், இல்லை ஜாதி பலம் இருக்கணும், இல்லை படைபலம் இருக்கணும். ஆனால் பணபலமோ படைபலமோ எதுவுமே இல்லாமல் ஒரு சாதாரண நான் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி சிறுபான்மை பிரிவில் என்னை வந்து ஒரு மாவட்ட பொருளாளராக பதவி கொடுத்துருக்காங்க. எனக்கு பேச தெரியுன்றதால என்னுடைய பேச்சு திறமை வச்சு அண்ணாமலை அவர்கள் மாநில அளவில் பேச்சாளராகவும் என்னை நியமனம் பண்ணியிருக்காங்க. பிஜேபின்னு சொன்னாலே அது ஒரு மதவாத கட்சின்னு சொல்லுவாங்க. அது மதவாத கட்சின்னு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அது மதவாதம் அல்ல, எதிர்கட்சிகள் பிடிக்கின்ற பிடிவாதம். பிஜேபி வந்து மதவாதம் அல்ல, எதிர்கட்சிகள் பிடிக்கின்ற பிடிவாதம். சார், லட்ச லட்சமாக மக்கள் கூடுறாங்க சார், போகிற இடமெல்லாம் மக்கள் திரள்றாங்க சார், அண்ணாமலையை நோக்கி வராங்க. ஒரு எம்ஜிஆராக பார்க்குறாங்க, ஒரு காமராஜராக பார்க்குறாங்க, பொதுவான ஒரு மனிதராக பார்க்குறாங்க. சாதாரண எளிமையான குடும்பத்தில் அந்த தலைவர் தொண்டன்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் நெருங்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருக்கிறார். அண்ணாமலையை வந்து அணு அணுவாக ரசித்தேன். தொலைவாக இருந்து எப்படி ரசித்தேன்னா, உண்மையின் உருவமாய், உழைப்பின் சிகரமாய், அறிவின் ஊற்றாய், ஆற்றல் மிகு பேச்சாய், ஆர்ப்பரிக்கும் அலையாய், அரவணைக்கும் தென்றலாய், அன்பை பொழியும் மழையாய், அந்த அகிலத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த அண்ணாமலையின் அருளாய் வந்திருக்கக்கூடிய எங்கள் அண்ணாமலையே, உன்னை வாழ்த்தி வணங்கிவிட்டு நான் பிஜேபியிலே என்னுடைய பயணத்தை தொடருவேன் என்று சொல்லி நான் இன்றைக்கு பிஜேபியில் பயணிச்சுட்டு இருக்கேன் சார். நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் செல்வம் சார். பிஜேபியில் போய் சேர்ந்ததுக்கான காரணம், நான் வந்து சின்ன வயசுலேருந்தே திமுக மேலே ஒரு பிரியம், சின்னதில் அதாவது 6வது 7வது படிக்கும்போதே நான் திமுக மேலே ஒரு பற்றுதலோடு இருந்தேன். 95 96 எலெக்ஷனில் அந்தளவுக்கு திமுக என்னுடைய வெற்றிக்காக பாடுபட்டேன். அப்படி இருந்தும் இது வரைக்கும் எனக்கு வந்து திமுகவில் எந்த விதமான ஒரு பதவியும் நான் அனுபவித்தது கிடையாது, எந்த விதமான ஒரு வார்டுக்கும் நான் நின்றது கிடையாது, வட்ட செயலாளராக கூட என்னை ஆக்கினது கிடையாது. அப்படி இருந்தும் இவ்வளோ நாளாக நான் திமுகவுக்கு தான் உழைச்சிட்டு இருந்தேன். சரி, இதுக்கு மாற்றாக ஒரு நல்ல ஒரு கட்சி இருந்தால் போயிடலான்ற ஒரு எண்ணம் இருந்துன்னு இருந்தது. இப்போதைக்கு பிஜேபியில் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் அந்த கட்சியில் சேரணுன்ற ஒரு எண்ணத்தில் பிஜேபியில் சேர்ந்துருக்கேன் சார். இப்போ பிஜேபியில் அண்ணாமலையோட செயல்படுதல், அதாவது நான் எதிர்பார்த்தது வந்து ஒரு காமராஜர் போல் ஒரு எம்ஜிஆரை போல் ஒரு நல்ல ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தேன். அப்படி ஏற்பட்ட ஒரு தலைவர் இன்றைக்கி பிஜேபியில் மாநில அளவில் ஒரு தலைவர் அண்ணாமலை கிடைச்சதால் அவருடைய செயல்பாடுகள், அவர் டிவிங்களில் கொடுக்குற பேட்டிகள் இதெல்லாம் பார்த்து அந்த ஊழலை எதிர்க்கக்கூடிய ஒரு வல்லமையை பார்த்து நான் பிஜேபியில் சேர்ந்துருக்கேன் சார். திமுகவில் எந்த பொறுப்பு இல்லை சார், திமுக மேலே ஒரு ஈர்ப்பு சக்தியால் நான் இருந்தேன். அப்போ கலைஞருடைய பேச்சு அதெல்லாம் பார்த்து அந்த தமிழ் உணர்வு, அந்த தமிழுக்காக, அந்த தமிழினுடைய நேசத்துக்காக நான் திமுகவில் இவ்வளோ நாளாக இருந்தேன். 96 நடந்த தேர்தலில் ஒரு தொகுதியில் முழுக்க முழுக்க வெற்றிக்காக சுற்றி சுற்றி பாடுபட்டிருக்கேன். இப்போ திமுகவிலேருந்து இப்போ பிஜேபி வந்துட்டேங்க, இப்போ பிஜேபியில் உங்களுக்கு ஏதாவது பதவி கொடுத்துருக்காங்க? ஆமாம் சார், பிஜேபியிலேருந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய சிறுபான்மை அணியில் மாவட்ட பொருளாளராக இருக்கேன். அது இல்லாமல் மாநில பேச்சாளராகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்கேன் சார். இப்போ பிஜேபி பார்த்தோம்னா பல விமர்சனங்கள் நிறைய பேர் வைக்கிறாங்க. ஆமாங்க. இப்போ வந்து நீங்கள் திமுகவிலேருந்து பிஜேபி சேர்ந்தீங்க, அதை நீங்கள் எப்படி போகிறீங்க? அதாவது சாதா மரத்தில் கல்லடி விழ போகிறதில்ல, காய்க்காய்ச்சா தான் அந்த காய்க்காய்க்க கல்லடி விழும். அதனால் பிஜேபி வந்து இவ்வளோ நாளாக இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டில் வந்து கால் ஊனுது வேர் ஊனுது நல்ல ஒரு நல்ல நிலைமைக்கு வளருதுன்றதால விமர்சனங்கள் வரதான் செய்யும். அந்த விமர்சனத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற தலைவர் தான் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். இப்போ நீங்கள் இந்த இது நடப்பயணத்துக்கு போயிருந்தீங்களா?
ஆமாங்க, நடைப்பயணத்து வந்து ராமேஸ்வரம் போயிட்டு நடைப்பயணம் தோக்க விழாவில் கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன். ஏன்னா அவங்க வந்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க வந்தாலே போதும், யாரும் வர வேண்டியதில்லை அப்படின்னாங்க. அதனால் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க வந்தால் போதுன்றதால் தூக்கு விழாவுக்கு போகணுன்ற ஒரு உணர்வோடு நாங்கள் போயிட்டு ராமேஸ்வரத்தில் கலந்துட்டு வந்துட்டோம் சார். இப்போ நீங்கள் தோக்கு விழாலே வந்து பார்த்தோன்னா திமுகவினரும் சரி, அதனுடைய சார்ந்த கூட்டணி கட்சிகளும் சரி, அண்ணாமலை பல விமர்சனம் வைக்கிறாங்க, அதை நீங்கள் எப்படி நான் பண்ணுறேன்? விமர்சனம் வைக்க தான் சார் செய்வாங்க, வளரும்போது விமர்சனம் வர தானே செய்யும். நான் வந்து அண்ணாமலையை நேசித்ததால் தான் நான் போயிருக்கேன். விமர்சனத்தை தாங்கி தானே ஆகணும், தாங்கினா தான் விமர்சனத்தை தாங்கினா தான் ஒரு கட்சி வளர முடியும். இப்போ அண்ணா திமுக திமுக இந்த கட்சிகள் ரெண்டும் தான் மாறி மாறி ஆட்சி ஆண்டுன்னு இருக்குது. இப்போ புதுசாக ஒரு கட்சி வந்து அந்த இடத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி பெறுதுன்னு சொன்னால் அப்போ விமர்சனம் வர தான் செய்யும். இப்போ இந்த திமுகவுக்கெல்லாம் முன்னும் ஆரம்பத்தில் விமர்சனம் இல்லைங்களா, இருக்க தானே செய்து. அந்த விமர்சனத்தை கடந்து தானே அவங்கள வந்தாங்க. அந்த தமிழ்ன்ற ஒரு உணர்வு, இந்தி எதிர்ப்பு இதெல்லாம் நோக்கி தான் அவங்க வந்து கட்சியை வளர்த்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஊழலை எதிர்த்து கட்சி வளர்க்குறாரு. அந்த ஊழலை ஒழிக்கணும், திமுகவில் ஊழல் அதிகமாகிடுச்சு, அந்த ஊழலை எதிர்க்கணும்னு நினைக்கிறாரு. மக்கள் அதை வரவேற்கிறாங்க, அதற்காக தான் இந்த நடைப்பயணமே. அதனால் இந்த நடைப்பயணத்தும் போது விமர்சனம் எழ தான் செய்யும். அந்த விமர்சனம்லாம் பொய் என்று எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை நிரூபித்து காட்டுவார். இப்போ நீங்கள் வந்து பார்த்தோம்னா பொதுவாக எந்த கட்சியிலையுமே வந்து ஒரு தொண்டனாக இருக்கும்போது பெரிய விஷயங்கள் எதுவும் தெரியாது. ஒரு பொறுப்பில் இருக்கும்போது ஒரு பணபலம் வேணும், இல்லை முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பணபலம் வந்து நம்ம வேணும். ஆமாம், நீங்களே டெய்லியும் வந்து ஆட்டோ ஓட்டுநராக இருக்குதுங்க, அது எப்படினா நீங்கள் சமாளிக்கிறதுங்க? அதுதான் சார் நீங்கள் கேட்டது தான் உண்மை. வேறு ஒரு கட்சியில் போயிட்டு ஒரு திமுகவில் வந்து ஒன்று பணபலம் இருக்கணும், இல்லை ஜாதி பலம் இருக்கணும், இல்லை படைபலம் இருக்கணும். ஆனால் பணபலமோ படைபலமோ எதுவுமே இல்லாமல் ஒரு சாதாரண நான் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி ஜெயின் கம்யூனிட்டியில் இருந்தேன். அந்த ஜெயின் கம்யூனிட்டியில் இருந்ததால் நான் சிறுபான்மை பிரிவில் என்னை வந்து ஒரு மாவட்ட பொருளாளராக பதவி கொடுத்துருக்காங்க. எனக்கு பேச தெரியுன்றதால என்னுடைய பேச்சு திறமை வச்சு அண்ணாமலை அவர்கள் மாநில அளவில் பேச்சாளராகவும் என்னை நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ஜெயின மதத்தில் வந்து பாராளுமன்றத்தில் செங்கோல் வைக்கும்போது கூட அந்த மகாவீரர் பாடலை ஒலிக்க வச்சு தான் செங்கோல் வைத்தார் பிரதமர் மோடி அவர்கள். அதே சமயத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு ஜெயின சமுதாயத்தை சேர்ந்த திமுகவில் போலூர் சட்டமன்ற உறுப்பினராக ராஜேந்திரன் ஒருத்தர் இருந்தார். அது பிறகு அண்ணா திமுகவில் அம்மையார் பிரிவில் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தொகுதியில் தமிழ்மொழி ராஜதத்தன் ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அப்படி இருந்தவங்க ஜெயின மதத்தில் இன்றைக்கி வந்து யாருக்கும் எந்த பதவியும் கிடையாது. அந்த மதத்தை பற்றி அவங்க மறைச்சிட்டாங்களா இல்லை மறுக்கப்பட்டதான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியில் அனைத்து மதமும், அனைத்து கிறிஸ்தவர் முஸ்லீம் அனைத்து மதமும் சமமாக இருக்கணும், அனைத்து மதத்தினருக்கும் ஒரு பதவி கொடுத்து அவங்கள ஒரு அங்கீகாரம் செய்யணும் அப்படின்னு பிஜேபி வந்து போராடுது. அந்த போராட்டத்தில் இன்றைக்கி எங்கள் சமுதாயம் குறைந்த அளவில் மக்கள் தொகை கொண்ட எங்கள் சமுதாயத்துக்கும் தேடி தேடி பதவியை கொடுத்து அவங்களுக்கு உண்டான உரிய அந்த மத்திய அரசாங்க நலத்திட்டத்தெல்லாம் வர வச்சு இன்றைக்கி உருவாக்குறாங்க. அந்த நன்மைகளெல்லாம் நமக்கு பயன்படுறதால நாங்களும் அதில் சேரணும் அப்படின்றதால பிஜேபியில் சேர்ந்துருக்கோம். அதுக்கு உண்ட அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இப்போ நீங்கள் திமுகவில் பல ஆண்டுகளாக நீங்கள் இருந்திருக்கீங்க, ஒரு முறையாவது கலைஞர் காலத்தில் கலைஞரை போய் பார்த்ததோ இல்லை புகைப்படம் எடுத்ததோ உண்டா, இல்லை அதன் பிறகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்ததோ புகைப்படம் எடுத்ததோ உண்டாமா? கலைஞரை பார்த்துருக்கேன், ஸ்டாலின் அவர்களையும் பார்த்துருக்கிறேன். அன்றைய முதல்வராக இருந்த கலைஞரையும் இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலினையும் நான் சந்திச்சிருக்கேன். ஆனால் பெரிய அளவில் வந்து அறிமுகம் இல்லைனாலும் அன்றைய காலகட்டத்தில் 96 தேர்தல் வெற்றி அடைந்த அந்த வந்தவாசி சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ பாலானந்தனா கூட சேர்ந்து போயிட்டு கலைஞரை நேரில் பார்த்துருக்கேன், ஸ்டாலினையும் நேரில் பார்த்துருக்கேன். ஆனால் அண்ணாமலை இன்னும் நான் நேரில் அறிமுகமாகல. இருந்தாலும் ராமேஸ்வரத்தில் கை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அந்த கோயில் இதில், இருந்தாலும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் நம்பிட்டு இருக்கேன். அது கூடிய விரைவில் அதுவும் நடக்கும் சார். பிஜேபியில் நான் வந்து பொதுவான அடிப்படையில் பிஜேபிக்காக செயல்படணும், பிஜேபியின் வளர்ச்சிக்காகவும் மக்களுடைய சேவையை மனதில் கொண்டும் செயல்படணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக வந்து பிஜேபின்னு சொன்னாலே அது ஒரு மதவாத கட்சின்னு சொல்லுவாங்க, அது மதவாத கட்சி இல்லை. காரணம் இந்த சிறுபான்மையில பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாவட்ட தலைவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய தலைவர் சதாம் ஹுசேன்ஜி,
அவர் வந்து 40 ஆண்டு காலமாக பிஜேபியில் இருக்கிறார். அப்போது ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் 40 ஆண்டு காலமாக பிஜேபியில் இருக்கிறாருன்னு சொன்னால் அது மதவாத கட்சின்னு எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி அந்த சிறுபான்மையான மாநில தலைவராக இன்றைக்கி டெய்ஸின்ற மேடம் வந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கிறிஸ்தவர் மாநில தலைவராகவும் ஒரு மாவட்ட தலைவரும் இஸ்லாமியத்தை சேர்ந்தவரும் இருக்கும்போது அது மதவாத கட்சின்னு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அது மதவாதம் அல்ல, எதிர்கட்சிகள் பிடிக்கின்ற பிடிவாதம். பிஜேபி வந்து மதவாதம் அல்ல, எதிர்கட்சிகள் பிடிக்கின்ற பிடிவாதம். அவர்களை எதிர்த்து நானும் செய்வேன் வாதம், பிஜேபியின் இஸ்லாமிய பிஜேபியின் வளர்ச்சிக்காக இஸ்லாமிய மக்களின் தொட்டு வணங்கிய இஸ்லாமிய மக்களினுடைய பொறுப்பாதம் என்று சொல்லுகின்றேன். அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் இருக்கும். அது நான் சின்ன வயசுலேருந்தே டிஆராக கூட இருந்துட்டேன். அதாவது 9வது படிக்கும் போது உயிருள்ள வருஷான்னு ஒரு படம், அந்த டி ராஜேந்தர் படம், அதை பார்த்து அவர் மேலே கொண்டு அந்த தமிழ் நடையை பார்த்து அவருடைய ரசிகனாக, இன்றைக்கு வரைக்கும் அவருடைய ரசிகனாக தான் இருக்கேன். அவர் கட்சியில் இருந்திருக்கிறேன், அவர் கட்சி மூலியமாகவும் நான் திமுகவுக்காக உழைச்சிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு வந்து நான் வந்து பிஜேபி அண்ணாமலையை பார்த்து நான் வந்தேன். அண்ணாமலையை வந்து அணு அணுவாக ரசித்தேன். தொலைவாக இருந்து எப்படி ரசித்தேன்னா, உண்மையின் உருவமாய், உழைப்பின் சிகரமாய், அறிவின் ஊற்றாய், ஆற்றல் மிகு பேச்சாய், ஆர்ப்பரிக்கும் அலையாய், அரவணைக்கும் தென்றலாய், அன்பை பொழியும் மழையாய், அந்த அகிலத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த அண்ணாமலையன அருளாய் வந்திருக்கக்கூடிய எங்கள் அண்ணாமலையே, உன்னை வாழ்த்தி வணங்கிவிட்டு நான் பிஜேபியிலே என்னுடைய பயணத்தை தொடருவேன் என்று சொல்லி நான் இன்றைக்கு பிஜேபியில் பயணிச்சுட்டு இருக்கேன் சார். இப்போ அண்ணாமலையன் நடைப்பயணமே வந்து 2024 தேர்தலுக்காகனா அதிகம், இப்போ 40 தொகுதி, இப்போ கூட்டணி கட்சியா நீங்க இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு 7 தொகுதி இல்ல 8 தொகுதி கொடுப்பாங்கன்னு வச்சுங்க, அதுல எத்தனை தொகுதி நான் நீங்க வெற்றி பெறுவாங்க? தொகுதி பங்கீடுலாம் அது மேல்மட்டத்தில் பேசுவாங்க சார். எத்தனை தொகுதி கொடுத்தாலும் அத்தனை தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் தயாராகுவோம். அது அதற்குண்டான உழைப்பை எங்களால் முடிந்த உழைப்பை போடுவோம், முடிந்த அளவுக்கு போராடுவோம், முடிந்த அளவுக்கு செயல்படுவோம். அது ஆண்டவன் கையில் இருக்கிறது வெற்றி. பிஜேபி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஆயிடுச்சு? ஆ, கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக சார். லட்ச லட்சமாக மக்கள் கூடுறாங்க சார், போகிற இடமெல்லாம் மக்கள் தரல்றாங்க சார். அண்ணாமலையை நோக்கி வராங்க, ஒரு எம்ஜிஆராக பார்க்குறாங்க, ஒரு காமராஜராக பார்க்குறாங்க, பொதுவான ஒரு மனிதராக பார்க்குறாங்க. சாதாரண எளிமையான குடும்பத்தில் அந்த தலைவர் தொண்டன்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் நெருங்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருக்கிறார். மற்ற தலைவர்கள்லாம் அந்தளவுக்கு இல்லை சார், மற்ற தலைவர்களை வந்து நெருங்கி பார்க்க முடியல. ஆனால் இவர் வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சி எல்லாரும் பொதுமக்கள் நெருங்கி பார்க்குற அளவுக்கு ஒரு தலைவர் இன்னைக்கு கிடைச்சிருக்கார் தமிழ்நாட்டுக்கு. இப்போ நீங்கள் பிஜேபியில் இணைஞ்சிருக்கீங்க, பல பேர் விமர்சனம் எல்லாமே பண்ணுவாங்க. ஆமாம், கடைசி க்வெஸ்சனாக கேட்குறேன். இப்போ நீங்கள் பிஜேபியில் இணைஞ்சிருக்கீங்க, இப்போ பிஜேபி பற்றி நீங்கள் பொதுவாக மக்களுக்கு என்ன சொல்ல வருங்க, அதை சொல்லிடுங்க சார். மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒரு மாற்று சக்தி வேணும் சார். 50 ஆண்டு காலமாக இப்போ எனக்கு வந்து தமிழ் தெரியுது, தமிழ் தவிர வேறு எதுவும் தெரியல. இப்போ தமிழ்நாட்டை தவறி வேறு எங்கன்னா போகணுன்னு சொன்னால் கூட நமக்கு வேற்றுமொழி இல்லாததால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அதாவது ஹிந்தி வேணான்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் ஹிந்தி இருந்தாலும் நல்லது தான் அப்படின்னு பேச தோணுது. ஏன்னா மற்ற இடங்கள்லாம் போகும்போது அது இல்லாமல் கஷ்டமாக இருக்குது. ஒரு மொழி வரத்தால் இன்னொரு மொழி அழிச்சிட முடியாது. தாய்மொழி தமிழ்மொழி சார், அந்த தமிழ்மொழி தாய் தாய் தான் என்றைக்குமே இருக்குது, புரியுதுங்களா? அதனால் அந்த தமிழ்மொழியை யாரும் மறைக்க முடியாது. அதனால் வந்து அணு மும்மொழி கொள்கையும் இந்த நாட்டுக்கு வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு புதிய ஒரு மாற்றம் வேண்டும். அந்த மாற்றம் கண்டிப்பாக 24லையும் 26 தேர்தலிலும் பிரதிபலிக்கும் நான் நம்புகிறேன் சார். நன்றி. நன்றிங்க சார்.